கார்த்தி தீபா சீரியல் May 19 இன்றைக்கான எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க. இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்ஸும் அடுத்த வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் என்கரேஜிங்காக இருக்கும். எபிசோடு எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ரம்யாவோட அப்பா கேட்குறாரு, நீங்கள் ரெண்டு பேருமே அவரை பற்றி சொல்லும் பொழுது அவளை பார்க்கணும்னு இப்போவே எனக்கு ஆசையாக இருக்குது. மாப்பிள்ளையோட பேர் என்னன்னு சொன்னீங்கன்னா நான் போயிட்டு நாளைக்கு கம்பெனியில் பார்த்துட்டு வந்திருப்பேன் அப்படின்னு. அதுக்கு ரம்யா சொல்கிறாங்க, இதுக்கு தான்ப்பா உங்ககிட்ட நான் சொல்லவே இல்லை, நான் சொன்னேன்னா கண்டிப்பாக நீங்கள் போய் பார்க்கணுன்னு சொல்லுவீங்க, அப்புறம் நேரடியாக பேசணும்னு சொல்லுவீங்க. அதுக்கப்புறம் அவர் என்கிட்ட சொன்ன வார்த்தைக்கு என்னப்பா மரியாதை. அவர் என்ன சொன்னாருன்னா, கொஞ்ச நாள் அமைதியாக இருக்க சொன்னார். அவர் பிரச்சனை எல்லாத்தையுமே முடிச்சுட்டு வந்த பிறகு நான் பொண்ணு கேட்குறேன்னு சொன்னாரில்லப்பா அப்படின்னு. இதை கேட்டுட்டு ரம்யோட அப்பாவும் சரி ஓகேம்மா அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, பார்த்தீங்களாப்பா இப்போவே எவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங்காக பேசுகிறா, ரெண்டு பேருக்கும் மேரேஜ் ஆகிட்டுன்னா கண்டிப்பாக நல்லபடியாக வாழுவாங்க அப்படின்னு. இது கேட்டுட்டு ரம்யாவோட அப்பா சொல்கிறாரு, என் பொண்ணு சந்தோஷமாக வாழ்ந்தால் எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தீபா கேட்குறாங்க, நான் அப்பையிலேருந்து பேர் என்னன்னு கேட்கவே இல்லை ரம்யா, உன் ஆளோட பேர் என்ன அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, அதெல்லாம் இப்போதைக்கு நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா தெரிஞ்சிச்சுன்னா நீ அப்பா கிட்ட சொல்லிடுவேன், அப்புறம் அப்பா நாளைக்கே போய் கம்பெனியில் பார்ப்பார், அதனால் எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரம்யா சொல்லிவிட்டு நான் போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரேன் அப்படின்னு போகிறாங்க. அப்போ ரம்யாவோட அப்பா கேட்குறாரு தீபாட்ட, தீபா உனக்காவது தெரியுமா ரம்யா யாரை விரும்புகிறா அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, அப்பா நான் நேரடியாக பார்த்தேன், ஆனால் அவர் பேர் தான் என்னென்னு தெரியல, நாளைக்கு நீங்கள் கம்பெனிக்கு வந்தீங்கன்னா நானே காமிச்சு விடுறேன் அப்படின்னு. இது கேட்டுட்டு அவரும், ரொம்ப நன்றிம்மா, என் பொண்ணு வந்து கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாலே எனக்கு அதுவே மிகப்பெரிய சந்தோஷம், எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்டுட்டு நம்ம தீபாவும், ஆமாப்பா ரம்யா கல்யாணத்துக்கே ஒத்துக்க மாட்டான்னு நினச்சேன், ஆனால் அவளுக்கு பிடிச்ச மாதிரி ஒருத்தர் வந்தது எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா ரம்யா வராங்க. அப்போ நம்ம தீபா சொல்கிறாங்க, சரி ரம்யா எனக்கு ரொம்ப டைம் ஆகிட்டு நான் வீட்டுக்கு கிளம்புறேன், அத்தை என்னை தேடுவாங்க அப்படின்னு. அதுக்கு ரம்யா சொல்கிறாங்க, சரி தீபா போயிட்டு வா அப்படின்னு. தீபாவும் நேராக வீட்டுக்கு வராங்க. அப்போ அபிராமி சோஃபாவில் உட்காந்துருக்காங்க. அப்போ வீட்டில் உள்ள எல்லாருமே இருக்காங்க. அப்போ கார்த்தியும் இருக்கார். அப்போ அபிராமி சொல்கிறாங்க, வா தீபா உனக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு. அப்போ ரியா யோசிக்கிறாங்க, அந்த அளவுக்கு தீபா முக்கியமானவளாக போயிட்டாளா அப்படின்னு. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, தீபா இது மாதிரி உங்களுடைய கல்யாணம் தான் ஒழுங்காக நடக்கலை, கார்த்தியை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம்னு தீபாவுக்கு தெரியாது, தீபாவை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம்னு கார்த்திக்கும் தெரியாது, அப்படிப்பட்ட ஒரு கல்யாணம் தான் நடந்துச்சு, அதுக்கப்புறமா என்னால் ஒன்று ஏற்றுக்க முடியல, அதுக்கப்புறம் நீ ரொம்ப நல்லவன்னு புரிஞ்சுக்கிட்டேன், இப்போ எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா நான் இன்னுமே உன்னை மருமகளை ஏற்றுக்கலை, நீ இந்த வீட்டுக்கு ஏற்ற மருமக இல்லை அப்படின்னு பேசிக்கிறாங்க. அவங்க எல்லாருடைய வாயையும் அடைக்கிற மாதிரி நான் ஒரு திருமண நாள் கொண்டாட போகிறேன் அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, அத்தை ஆமாத்தை இன்னும் 3 நாளையில் வருதில்லை, அதுக்காக அந்த ஃபங்க்ஷன்லாம் வேணாத்தை, நீங்கள் என்னை மருமகளாக ஏற்றுக்கிட்டீங்கல்ல, மற்றவங்க சொன்னாதான் நீங்கள் என்னை மருமகளாக ஏற்றுக்கிட்டீங்கன்னு அர்த்தம் கிடையாது தே அப்படின்னு. அதுக்கு அபிராமி சொல்கிறாங்க, இல்லை தீபா நீ என் வீட்டில் ஹாப்பியாக இருக்க, நீ இந்த வீட்டோட செல்ல மருமகன்னு எல்லாருக்குமே தெரியணும் அப்படின்னு. இது கேட்டுட்டு தீபாவும் சரித்தே அப்படிங்கிறாங்க. அப்போ கார்த்திக் கேட்குறாரு, அம்மா ஏமா அதெல்லாம் அப்படின்னு. அதுக்கு அபிராமி சொல்கிறாங்க, இங்கே பாருப்பா எல்லாமே நடக்க வேண்டிய இடத்துல நடந்தால் மட்டும்தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க தம்பி அதான் அத்தை தான் ஆசைப்பட்றாங்கல்ல, அவங்களுக்காகவாவது ஒத்துக்கோங்க அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, சரி நான் ஒத்துக்கிறேன் என்னமோ பண்ணுங்க அப்படின்னு. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, இங்கே பாருப்பா கார்த்தி உன்னுடைய பிஸ்னஸ் ரிலேஷன்ஸ் பிஸ்னஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கூப்பிடு, நான் ரிலேஷன் எல்லாருமே கூப்பிட்றேன், தீபா உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் எல்லாரையுமே கூப்பிட்ரு அப்படின்னு. இதை கேட்டுட்டு தீபாவும் சரித்தே அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறமா தீபா அவங்க ரூமுக்கு போகிறாங்க. அப்போ கார்த்தி கேட்குறாரு, தீபா உங்களுக்கு எதுவும் இது பிரச்சனை இல்லை அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார் அப்படின்னு. அப்போ தீபா நேராக ரம்யாவுக்கு கால் பண்ணி, ரம்யா எங்கள் வீட்டுக்கு வரத்துக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடச்சிருக்கடி அப்படின்னு. அப்போ ரம்யா கேட்குறாங்க, என்னாச்சு அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, இது மாதிரி அத்தை வந்து எனக்கும் அவருக்கும் கல்யாண நாள் கொண்டாட போகிறாங்களாம், அதனால் எல்லாரையுமே வர சொல்லியிருக்காங்க, நீயும் வந்து என்ன நல்லாயிருக்கும் அப்படின்னு. இதை கேட்டுட்டு ரம்யாவும், சரி தீபா நான் கண்டிப்பாக வரேன், உன் ஆளை பார்க்கணும்னு நான் ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு தீபாவும், சரி கண்டிப்பாக வா அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் ஐஸ்வர்யா ரியா கிட்டே சொல்கிறாங்க, வீட்டில் என்ன நடக்குது அப்படின்னு. அதுக்கு ரியா சொல்கிறாங்க, கார்த்திக்கும் தீபாவுக்கும் ஏதோ கல்யாண நாள் நடக்க போகுதான், அதுக்காக பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காளுங்க ஃபங்க்ஷனுக்கு அப்படின்னு.
அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, நானும் தான் என் புருஷனை கல்யாணம் பண்ணேன், எனக்காவது ஒரு நாள் பார்ட்டி கொண்டாடி இருக்காளுகளா அப்படின்னு. அதுக்கப்புறமா ஃபோனை கட் பண்ணிவிட்டு ஐஸ்வர்யா என்ன பண்ணுறாங்கன்னா, விடக்கூடாது, மிகப்பெரிய பிரச்சனையை கொண்டு வரணும் அப்படின்ட்டு ஒரு கிஃப்ட்டு ரெடி பண்ணுறாங்க. கார்த்தி அனுப்பின மாதிரியே அந்த கிஃப்ட்டை கொண்டு போய் ரம்யா வீட்டுக்கு சென்ட் பண்ணுறாங்க. ரம்யா அதை பார்த்துட்டு, என்னது கார்த்தி அனுப்பியிருக்காரா, ரம்யா மாணவளுக்கு கார்த்தி எழுதுவது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கிஃப்ட் கொடுத்துக்கிட்டுருக்காங்க. அதை பார்த்துட்டு ரம்யா சந்தோஷப்பட்டு, கார்த்தி ரொம்ப ரொமான்டிக்கான ஆள் தான் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ரம்யா வந்துட்டு கார்த்திக்கு கால் பண்ணலாமான்னு நினைக்கிறாங்க. ஆனால் கால் பண்ண வேணாம், இப்போதைக்கு அவர் வீட்டில் இருப்பார் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் இப்போ கால் பண்ண வேணாம் அப்படின்னு அவங்களே ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா நம்ம அபிராமி வந்துட்டு தீபாட்ட, இங்கே பாரு தீபா, அந்த ஃபங்க்ஷன் அன்னைக்கு நீ ரொம்ப க்யூட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்ல, நம்ம தீபாவும் சரித்த எல்லாமே ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம தீபாவை காமிக்கிறாங்க. தீபா வந்துட்டு நேராக கார்த்திக்கிட்ட, கார்த்திக் சார் இது மாதிரி ஃபங்க்ஷனுக்கு புடவையெல்லாம் எடுக்க போகணும் அப்படின்னு சொல்ல, கார்த்தியும் சரி தீபா கண்டிப்பாக எடுக்கலாம், ஆனால் எனக்கு வேலை இருக்குது, அதை முடிச்சுட்டு சாயந்தரம் போல தான் வருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. தீபாவும் பரவாயில்ல சார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா ஃபங்க்ஷன்னாலும் வருது. அப்போ நம்ம தீபா வந்துட்டு ரம்யாவுக்கு கால் பண்ணுறாங்க. அப்போ ரம்யா கேட்குறாங்க, என்னாச்சு தீபா அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, இது மாதிரி வீட்டில் வந்து ஃபங்க்ஷன் நடக்க போகுது, நீ கண்டிப்பாக வரணும், நீ என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்லை, நீ என் பக்கத்துலேயே நிற்கணும் அப்படின்னு சொல்ல, ரம்யாவும் கண்டிப்பாக வரேன் தீபா, உன் ஹஸ்பண்டை ரொம்ப நாள் பார்க்கணும்னு நினச்சேன், எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடச்சிருக்கு, நான் கண்டிப்பாக வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃபங்க்ஷனும் ஆரம்பிக்குது. அப்போ நம்ம தீபாவும் கார்த்தியும் மேடையில் நிற்கிறாங்க. அதே நேரம் பார்த்து நம்ம ரம்யா கையில் புக்கையோடு வராங்க. அப்போ அங்கே இருக்கிற ஃபோட்டோஸையெல்லாம் பார்த்துட்டு ரம்யா கையில் இருக்கிற புக்கையை டக்குன்னு போடுறாங்க. இதை வந்து ஐஸ்வர்யாவும் ரியாவும் பார்க்குறாங்க. அப்போ நம்ம தீபா ரம்யா கூட நிற்கிற, கார்த்தி கூட நிற்கிறத பார்த்துட்டு ரம்யா ஷாக் ஆகுறாங்க. நம்ம தீபா வந்துட்டு ரம்யாவை கூப்பிட்றாங்க. ரம்யா நம்ம கார்த்தி பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க. அப்போ நம்ம கார்த்தியை பார்த்துட்டு, மேடம் நீங்கள் இங்கே இங்கே அப்படின்னு கேட்க, அப்போ நம்ம ரம்யா கேட்குறாங்க, கார்த்தி இதெல்லாம் என்ன அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, என்ன மேடம் என்னாச்சு, தீபா தான் என்னுடைய ஒய்ஃப் அப்படின்னு. அப்போ நம்ம ரம்யா செம்ம ஷாக் ஆகுறாங்க. கண்டிப்பாக ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு, யாரோ ஒருத்தவங்க ட்விஸ்ட் பண்ணி விட்டுருக்காங்க, இது மாதிரி தீபா ரொம்ப பாவம், தீபாவோட வாழ்க்கையை பறிக்கிறது ரொம்ப தப்பு அப்படின்னு நினச்சி நம்ம ரம்யா வந்துட்டு கார்த்தியோட வாழ்க்கையிலேருந்து விலகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக அப்கமிங் எபிசோடை கொண்டு போகிறாங்க. இதே மாதிரி இனிமேல் அப்டேட் வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி.